தமிழால் இணைவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமையல் சிநேகிதி. இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு நாட்டு மக்களும் எல்லா நாளையும் ஏதோ ஒரு தினமாக கொண்டாடிக்கிட்டோ கடைபிடிச்சிட்டோ இருக்காங்க. இந்த ஒவ்வொரு தினங்களுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் கதைகள் என்னன்றதை நம்ம தினமும் பார்க்கலான் இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பயணத்தை தொடங்குகிறோம். இன்று April 11 உலக பார்க்கின்சன்ஸ் தினம். பார்க்கின்சன் இந்த பேரை கேட்ட உடனே ஏதோ ஒரு ஹாலிவுட் ஆக்டர் பேராவோ இல்லைனா ஒரு பாப் பாடகர் பேராவோ இருக்கலான்னு நம்ம நினச்சாலும், பார்க்கின்சன் அப்படின்றது நரம்பு மண்டலம் சார்ந்த ஒரு நடுக்குவாத நோய் அப்படின்றது நம்மள சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அது என்ன நடுக்குவாத நோய் அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். நம்ம உடல் இயக்கம் சீராக இருக்கணும்னா நமக்கு உதவி செய்கிறது நம்மளோட மூளை. மூளையில் இருக்கக்கூடிய டோப்பமைன் அப்படின்ற ஹார்மோன் தான் நம்ம உடம்பு இயக்கத்தை கட்டுப்படுத்துது. இந்த டோப்பமைன் ஹார்மோனோட உற்பத்தி சுரப்பு குறையும்போது நமக்கு வந்து நடுக்குவாத நோய் வந்துடும். இந்த நடுக்குவாத நோய் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவரோட உடல் இயக்கம் கம்ப்ளீட்டாகவே வந்து பாதிக்கப்படுது. குறிப்பாக இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களோட தசைகள் வந்து சுருங்கிறதுனால ஒரு ஸ்டிஃப்னஸ் க்ரியேட் ஆகிடும். இவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டின்றது அதனால் இவங்களோட உடற்பாகங்களில் இல்லாமல் போயிடும். சில பேருக்கு வந்து ரொம்ப தளர்ந்த நிலை வந்துடும். ஒரு பொருளை கொடுத்து அவங்கள நீங்கள் பிடிச்சிக்க சொன்னீங்கன்னா அவங்களால அதை உறுதியாக பிடிச்சிக்க முடியாது, தவற விட்டுருவாங்க. சில பேருக்கு வந்து கூன் விழுந்த தோற்றம் வரலாம், தோல் சுருக்கங்கள் வரலாம். சில பேருக்கு வந்து எழுதவோ பேசவோ இல்லைன்னா நடக்கவோ வந்து ரொம்ப நேரம் கண்டினியூஸாக செய்ய முடியாது. எழுத சொன்னீங்கன்னா ஒரு எழுத்துக்கு மேலே ஒரு எழுத்து எழுதியிருப்பாங்க வாங்கி பார்த்தீங்கன்னா. குறிப்பாக சொல்லணும்னா கை காலில் நடுக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கை கால் நடுக்கம்ன்றது பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான் சமயங்களில். எப்போ நமக்கு கை கால் நடுக்கம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வேலையை ரொம்ப நேரம் வேகமாக செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கை கால் நடுக்கம் வரலாம். இல்லை ஒரு அதிகமாக ஒரு ஜுரம் இருக்குது, ரொம்ப படபடப்பாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னா கை காலில் நடுக்கம் வர்றதுன்றது எல்லாருக்குமே இயல்பான ஒன்று. ஆனால் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க ஓய்வு நிலையில் சும்மா இருந்தாங்கன்னா கூட அந்த கை கால் நடுக்கம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை இவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலுமே முடியாது. இந்த மாதிரி இவங்களோட பேச்சு, பார்வை, தொடர்பு அப்படின்னு எல்லாமே பாதிக்கப்படுறதால சில பேருக்கு மனநலம் கூட பாதிக்கப்படுறதா தகவல் இருக்குது. இந்த நோய் பொதுவாக 50-60 வயதை கடந்தவங்களுக்கு அதிகமாக தாக்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த வயசுன்றது கொஞ்சம் குறைஞ்சு ஒரு 45 வயசுலே இந்த நோய் வந்து சில பேரை தாக்க ஆரம்பிக்கிறதா செய்திகள் இருக்குது. உலகம் முழுக்க நிறைய பேர் இந்த நோய்க்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் பீப்புள், ஒரு 10 லட்சம் பேர் வந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. ஒரு 1 லட்சம் மக்களுக்கு 72 பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த நோய்க்கு வந்து குணமாக்க சிகிச்சை முறையெல்லாம் இல்லையான்னு பார்த்தா நிச்சயமாக இருக்குது. நியூரோலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய நரம்பியல் மருத்துவரை நம்ம போய் சந்தித்தோன்னா இதற்கான மருந்து, மாத்திரை, சிகிச்சை முறைகளை பற்றி சொல்லுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஃபிசியோதெரப்பின்னு சொல்லக்கூடிய சில உடற்பயிற்சி மூலமாகவும் மருந்து மாத்திரைகள் மூலமாகவும் இந்த நோயோட அறிகுறியை நம்ம கட்டுப்படுத்தலாம். நோய் வந்து அடுத்த கட்டத்துக்கு செல்லாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். இதுதான் வந்து நடுக்குவாத நோய். இப்போ இந்த நடுக்குவாத நோய்க்கு ஏன் பார்க்கின்சன் பேர் வந்ததுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நம்ம 1755 வருஷத்துக்கு ட்ராவல் பண்ணணும். 1755 வருஷம் இதே April 11 நாள் லண்டனில் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரான ஒரு மருத்துவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அவருக்கு வந்து ஜேம்ஸ் பார்க்கின்சன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஜேம்ஸ் பார்க்கின்சன் நல்லா வளர்ந்து படிக்கிறாரு. அவர் வந்து லண்டன் மருத்துவக் கல்லூரியிலலாம் படித்து அவருமே வந்து சர்ஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக ஆகிறாரு. அவருக்கு மருத்துவத்தில் ரொம்ப அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மருத்துவம் இல்லாத மற்ற துறையிலுமே வந்து அவர் ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காரு. ஜியாலஜின்னு சொல்லக்கூடிய புவி அமைப்பியல், பாலியன்டாலஜின்னு சொல்லக்கூடிய தொல் உயிரியல், இதெல்லாம் அவருக்கு ஆர்வம் ரொம்ப இருந்திருக்கு. இவர் வந்து ஒரு அரசியல் ஆக்டிவிஸ்டாக இருந்திருக்காரு. ஓல்டு ஹப்பர்ட் அப்படின்ற புனைப்பெயரில் சில நூல்கள், கட்டுரைகளை எழுதி வெளியிட்டிருக்காரு. இவர் வந்து மருந்து தயாரித்து விற்கிற அந்த வேலையும் செஞ்சுருக்காரு. இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சில மக்கள் இந்த மாதிரி கை கால் நடுக்கத்தோட வினோத நோயால் பாதிக்கப்படுறதை பார்த்து முதல் முறையாக ஆய்வு செஞ்சு உலகத்துக்கு இப்படி நடுக்குவாதம்னு ஒரு நோய் இருக்குது, அந்த நோய் வந்தால் மக்கள் இந்த அறிகுறிகள்லாம்
வச்சு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத உலகுக்கு முதல் முறையாக எடுத்து சொன்னவர் இந்த ஜேம்ஸ் பார்க்கின்சன். இவர் இந்த நோய்க்கு முடக்குவாதம், நடுக்குவாதம் இப்படின்லாம் பேர் வச்சிருந்தாலும் நாளடைவில் இவர் பேராலேயே இந்த நோயை வந்து நம்ம பார்க்கின்சன்ஸ் நோயின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் பார்க்கின்சன்ஸ் நோய் அப்படின்ட்டு பேர் வர்றதுக்கான காரணம். இப்போது பார்க்கின்சன்ஸ் தினம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்றத பார்க்கலாம். உலக மக்களுக்கு இந்த நடுக்குவாத நோயை பற்றிய போதிய புரிதல் இல்லை, தகவல் இல்லை அப்படின்ற அடிப்படையில் இந்த உலக மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை கொடுக்கணும், இந்த நோய் பற்றிய விழிப்புணர்வை கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 11ஆம் தேதி உலக பார்க்கின்சன்ஸ் தினமாக கடைபிடிச்சிட்டு வரோம். இந்த நாளில் இந்த நோயை பற்றின செய்திகளை, தகவல்களை மக்கள்கிட்ட அதிகமாக கொண்டு போய் சேர்க்குறாங்க, நிறைய கருத்தரங்குகள் நடத்துகிறாங்க, மாரத்தான் போட்டியெல்லாம் நடத்தி அது மூலமாக ஃபண்டு கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்டை இந்த நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கே செலவு பண்ணுறாங்க. நம்ம பார்க்கின்சன்ஸ் தினம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். பார்க்கின்சன்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்க யாராவது நமக்கு தெரிஞ்சிருந்தா, நம்ம அருகாமையில் இருந்தால், அவங்கக்கிட்ட நம்ம வந்து அவங்க தனியாக இருக்காங்கன்ற உணர்வு அவங்களுக்கு வராத வண்ணம், அவங்க தன்னம்பிக்கையை இழக்காத வண்ணம் அவங்கக்கிட்ட நம்ம அன்பாகவும் ஆதரவாகவும் நடந்துக்கிறதுக்கு மூலமாக இந்த பார்க்கின்சன்ஸ் தினம் இன்னுமே அர்த்தமுள்ளதாக மாறும் அப்படின்ற நம்பிக்கையோடு இப்போ நம்ம விடைபெற போகிறோம். இதுவரைக்கும் இந்த செய்தியெல்லாம் என் கூட அமைதியாக இருந்த எல்லாரும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நாளை தமிழால் இணையலாம். விடைபெறுவது உங்கள் சமையல் சிநேகிதி. நன்றி, வணக்கம்.